అందరికి నమస్కారం. నేను కమ్మ సంగమం సంపత్ కుమార్ మాట్లాడాను. వీరకుమార్ మిషన్ టూర్స్ కోయంబత్తూర్ నిర్వహణర్ ధనుష్కోడి అన్న కూడా మనం మాట్లాడుకుంటాం. ఇప్పుడు మాట్లాడబోయాం, అదావదు పెద్ద తొలిలుకు పెద్ద రూపాయి కావాలా, నిండా వెట్టిందా సమాళించ ముడిచి వెట్టికి సాధనకి అడిపడే రూపాయి అంటే మరి మన దగ్గర ఒక ఐడియా ఉండాలి. అట్టని ఏమీ లేదు, కడుమయాన ఉడైపు ఉంటే వాళ్ళకినుడి ఏ లెవెల్లో ఉన్నారు ఆడు ఎంత పైగా రా ముడించు అంటే దానికి వీరు మన ధనుష్కోడి అన్న వాళ్ళు ఒక ఉదాహరణ. அதாவது சுருக்கம் சேர்ப்பதே, தொழிலாளியாக இருந்து தொழிலதிபராக ஆனவர். இது மன கம்ம சங்கம மாத இதழ உழைத்தார்கள் உயர்ந்தார்கள் அட்டண்டனைய பகுதியில் இட்ட சாதனையாளர்கள் மன நில நில ஒவ்வொரு இஷ்யூலாம் மன ஒட்டு கொள்கின்ற வையவும் ஆ வகையில் கோயம்புத்தூர் வீரகுமார் இண்டஸ்ட்ரீஸ் வீரகுமார் மிஷின் டூல்ஸ் ஆ நிறுவனனுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ணாமலை கொடுத்து மாட்டாடுமா அண்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். அதாவது உழைத்தார்கள் உயர்ந்தார்கள் அனைதி இப்பகுதி பெத்து ரூபாய் காவால நெண்ட ரூபாய் உண்டால தேவை போய் ரூபாய் உண்டேதான் தான் சமாளிச்சு ஏதோ செய்ய முடிஞ்சிருக்கே உண்டே உலகம்ல. அண்ணா தமிழ்ல ஒரு ஒரு விலகி விலகி உண்டே சமயம்ல இட்ட சாதனை அனைதி பெத்த அபரிமிதமான சாதனை தான். அந்த அந்த நினைச்சு இது முடிஞ்சிட்டு சந்தேகம் தான். இது மனக்கு அமெரிக்கால அந்தருக்கே இட்ட ஒரு ஐடியா ராவாலே மகனி குழப்பம் உண்டாது. எட்ட நேர்மை ஒழுக்கம் இது மட்டும்தான் மிக பதிலோடு உண்டாது. நேம் விசாரிச்சின அளவுக்கு நேம் தெரிச்சின அளவுக்கு ஒழுக்கம் தொழில் நேர்மை இது மட்டும்தான் மிக முதலீடு பெட்டி சாதாரண குண குடும்பம் உண்டு. எட்டு இந்த தூரம் பைக்கு வச்சு நான் 1977 கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு திருச்சி ரோட்டில் மேகலா பொன்னில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துங்க. ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு வாரத்துடைய சம்பளம் 20 ரூபா. இதையும் வாங்கி தான் என்னுடைய ரூம் வாடகை சாப்பாடு செலவு எல்லாத்தையும் பண்ணிக்கொண்டு வந்துட்டுங்க. இப்படியே வந்து அந்த கம்பெனியில் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்து இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி அங்கே ஒரு 3 வருஷம் வேலை செஞ்சுட்டு 1982 10வது மாதம் என்னுடைய வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போது ஒரே ஒரு லேத்து மட்டும் வாங்கி வச்சு என்னுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அந்த லேத்துடைய கொள்முதல் விலை வந்து 45,000 ரூபா வந்தது. அது வந்து ஒரு 50% சொந்த போனால் ஒரு 50% வந்து கடனை வாங்கி தான் என்னுடைய வாழ்க்கை நான் ஆரம்பித்தேன். வந்து நாங்கள் அண்ணன் தம்பி வந்து 4 பேருக்கு மொத்தம் 4 பேர்த்தில் 3 பேர் வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகி நான் தான் ஃபஸ்ட்டு வந்து 1977 நான் வந்தேங்க. 1979 வந்து என் தம்பி நடராஜை கூட்டிகிட்டு வந்தேங்க. அப்புறம் லேத்து வாங்கி வச்சதுக்குனால 1982 10வது மாதம் எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்தேங்க. அப்புறம் ஒரு அண்ணன் வந்து ஊரில் வந்து ஒரு அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு அவர் ஊர்லேயே இருந்துட்டார் வந்து. அப்புறம் நாங்கள் வந்து 3 பேரும் ஒரு லேத்து வாங்கி வச்சு ஜாப்பூருக்கு ஆரம்பித்து ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரம் 16 மணி நேரம்லாம் கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் வேலை செய்வோம். ஒரே என்னன்னு கேட்டால் ஒரே உழைப்பு உழைப்பு உழைப்பு. ரெண்டாவது வந்துட்டு அந்த உழைப்பில் வந்து நேர்மையாக எப்படி இருக்கணும், எப்படி வரவசலை பண்ணணும், எப்படி மற்றவங்கிட்ட பேசணும், எப்படி நம்ம ஒழுக்கமாக இருக்கணும். இந்த பிரகாரத்தில் நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பி வந்து இங்கே வந்ததுனால ஒற்றுமையாக இருந்து இந்த தொழிலில் கவனித்ததுனால ஒரு லேத்து வாங்கினா அப்புறம் 2 லேத்து வாங்கினா 3 லேத்து வாங்கினா 4 வாங்கினா 5 வாங்கினா இப்படியே ஜாப் ஒர்க்கே வந்து 10 வருஷம் பண்ணிக்கிட்டு வந்தேங்க. அப்புறம் 1991 மிஷினரி வாங்கி விற்கிறக்க வேண்டிய ஒரு வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அதே வருஷம் வந்து ஒரு ஸ்கிராப் கடை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 3 பேர் ஆளுக்கு ஒரு தொழிலை பார்த்து இன்றைக்கி நல்லபடியாக சொந்த வீடு சொந்த கம்பெனி இது மாதிரி ஊரில் கல்யாண மண்டபம் இது மாதிரி பல விஷயங்களை நிறைய விஷயங்களை செஞ்சுருக்குறோம். அதே மாதிரின்னா நம்ம உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் உண்மையாக உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் நம்ம வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு இது. அது மாதிரி என்னென்னா எல்லாருமே வந்துட்டு நேர்மையாகவும் உண்மையாக உழைச்சா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். பணம் ஒன்று வச்சு மட்டுமே முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது ஒரு சில பேர்த்துடைய இதாக இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பணமே இல்லாமல் அடுத்தவங்கள எது யாரையும் நம்பாமல் என்னுடைய சொந்த உழைப்பில் நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேரும் ஒற்றுமையாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் வீட்டுகளில் எங்களுடைய துணையார் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்து எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணதுனால எங்களால் இன்றைக்கி ஒரு நல்ல நிலமையில் இன்றைக்கி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வீரகுமார் மிஷின் தூள்னு இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது. வந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இது இந்த ஊரில் யாராக இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்களோ அத்தனை இண்டஸ்ட்ரீஸ்காரங்களுக்கும் வீரகுமார்னு கேட்டால் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ரெண்டாவது பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறது தொழில் ஆரம்பிக்கிறது
எல்லாமே வந்து ஒரு லாப நோக்கத்தோட ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் அதுவும் வந்து நேர்மையான ஒரு இதுல மற்றவங்களுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு நம்முடைய தொழில் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். அதே போல நம்ம நேர்மையா இருந்தோம்னா கடவுள் வந்து நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு. நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம முயற்சி இல்லாம எந்த விதமான வேலையும் நடக்காது. நம்ம முயற்சி இருந்தோம்னா கண்டிப்பா கடவுள் வந்து நம்மள சப்போர்ட்டா இருப்பாரு. வந்துட்டு இது மாதிரி நம்ம குழந்தைய எல்லாருமே வந்துட்டு வீட்டுல தாய் தகப்பன் வந்து முதல்ல குழந்தைகளுக்கு வந்து ஒற்றுமையா எப்படியா இருக்கணும், நேர்மையா எப்படி இருக்கணும், இது மாதிரிலாம் வீட்டில் வந்து தாய் தகப்பன் வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்லா சொல்லி கொடுக்கணும். வந்துட்டு முதல்ல குழந்தைகள் வந்து நல்லபடியா உழைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். வந்துட்டுங்க அதே மாதிரி எவ்வளவு படிச்சாலும் வந்துட்டுங்க நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், இதெல்லாம் இருந்தா தான் நல்லபடியா வர முடியுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. வந்துட்டுங்க அதாவதுங்க, அதாவது பிரச்சனா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஸ்திரீ அது பாதுக்கு ராவல்னுட்டு நீ கடினமான உழைப்பு மட்டும் இருக்காது, ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு பாக்கி உண்டாது. நீ கூட செய்யற நாள் நீ வச்சு சுற்றி உண்டே வாழ் கம்பெனி பெத்திரி கொடுக்க செய்யறதானிக்கு உழைப்பு நீ உழைப்பு உண்டாலும் கூட நீ சப்போர்ட் உழைப்பு பங்களிப்பு கொண்டு மனசு விட்டுருக்காதா வாழ்ந்ததுக்கு நீ ரெட்டை பேர் வாழ மஞ்சு விதம் பெட்டுக்கின்றீ. அதான் மஞ்சு விதம் பெட்டுட்டே தான் நிறுவனத்தை பாக வச்சு முடிஞ்சு. கண்டிப்பா எங்கிட்ட வந்து வேலை செய்யறவங்களை வந்து நாங்கள் ஒரு லேபராகவே நினைக்கிறது இல்லைங்க, அவங்கள வந்து குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினைக்கிறோம். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு என்னென்ன பிரச்சனை வருது ஏது வருதுன்னா அவங்க சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் அந்த ஹெல்ப் பண்ணுற வந்து அவங்க யார் எல்லாருமே எங்களுடைய வீட்டுக்குள்ளே பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் வந்து இங்கே வரக்கூடாது அங்கே நிற்கக்கூடாதுலாம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் வருவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. எங்களுடைய விஷயம் வந்து எங்களுடைய லேபர்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிறது ஏது பண்ணுறோங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் பெரிய ஒளிமறைவுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம அதனால நம்ம லேபர்ஸை வந்துட்டு நம்ம எப்பயுமே வந்துட்டு அவங்க நம்மளுடைய ஒரு குடும்பமாகப்படி அந்த லேபரை வச்சுருக்கிறோம் வந்துட்டு. அதனால இந்த கம்பெனியில் நாங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுடைய வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயும் போல் அவங்க சொந்த கம்பெனி எப்படி இருக்குமோ அதே மாதிரி உழைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்கிறோம், நம்ம பிரச்சனையை வந்து அவங்க தீர்த்து வைக்கிறாங்க. இது மாதிரியெல்லாம் இருந்தால் தான் ஒரு கம்பெனி வந்து நல்லபடியாக உயரணுங்கிறது என்னுடைய எண்ணம் வந்து. அப்புறம்னா குடும்பத்தில் மன அமைதி இருந்தால் தான் வெளியே வந்து நம்ம அவங்களை சம்பாதிச்சு சாதிக்க முடியும். அந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிற இடத்துல உங்கள் குடும்பத்துக்கு வாய்ச்சது ஒரு வரம் தான். நீங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் வந்து வந்த மருமகள்கள் மூணு பேரும் அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகள் அந்த ஒரு பெரிய குடும்பமே ஒரு முரண்பாடு இல்லாமல் ஒரு வரவு செலவில் எனக்கு வேணும் உனக்கு வேணும் பிரித்து பார்க்காம இந்த மூணுமே நம்மளுதுன்னு நீங்கள் நினச்சிங்க இல்லையா, அந்த நினைவு அந்த நினைவுகளுடைய விளைவுகள் தான் இந்த அளவுக்கு ஒரு கம்பெனி இதனுடைய வளர்ச்சி எல்லாமே. அதுல முரண்பாடுகள் வந்திருந்தா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருப்போங்கிற சந்தேகம் தான் இல்லைங்களா. கண்டிப்பா வர முடியாதுங்க. நாங்கள் அண்ணன் தம்பி நாலு பேருங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு வந்த அவங்களுடைய எங்கள் வீடுகளுக்கு வந்த மருமகளும் சரி எங்களுக்கு வந்த குழந்தைகளும் சரி யாருமே வந்துட்டுங்க ஒரு ஒரு தவறான ஒரு வழிக்கு யாரும் போகவும் இல்லைங்க. அதே மாதிரி ஒருத்தர் சொன்னால் சரி, இவங்க சொன்னால் சரி, அவங்க சொன்னால் சரி, அந்த மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக எங்கள் ஃபேமிலியில் வந்தவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தாங்க. என்னோட வந்து எங்களோட பிரதர் வந்து அண்ணன் பேர் வந்து செல்வகுமாருங்க, ரெண்டாவது வந்து நடராஜுங்க, எல்லாருமே என்னோட வந்து நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருந்து என்னோட ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நானும் வந்து சில ஆர்குமெண்ட்டெல்லாம் நான் சில இதெல்லாம் வந்து அவங்க என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லும்போது குடும்பத்தில் அத்தனை பேருமே வந்து நம்ம சொன்னால் தனுஷ் கோடி சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவர் அது மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு எல்லாருமே நம்பினாங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் நாலு பேரும் எந்த விதமான வித்தியாசமான இல்லாத எல்லாத்துடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளை பண்ணதுனால அவங்க எல்லாருமே நம்மளோட கம்பெனியோட எல்லாருமே ஒத்துமை இருந்து செஞ்சாங்க வந்துட்டு. அப்புறம் வந்தீங்கன்னா இந்த மூணு நாலு பேர்த்தினுடைய அண்ணன் தம்பி நாலு பேர் அந்த நாலு பேர் மருமக்கமார் அந்த நாலு ஒவ்வொருத்தருக்கு ரெண்டு அந்த குழந்தைகளோட யாராவது பெரியவங்க உங்க அப்பா அம்மா அல்லது யாரோ அந்த சைட்ல யாரோ ஒரு பெரியவங்க இருந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தாங்க உங்களை வழிநடத்தினாங்களா இல்ல உங்க அண்ணன் தம்பி அத்தனை பேர்த்து இயல்பாவே அந்த ஒற்றுமை உணர்வுங்கிறது கலந்து வந்ததா? இல்லை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாருமே வந்து எங்களுக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யாருமே வந்து எங்களுக்கு வந்து வழி நடத்தலைங்க. நான் வந்துட்டு தான் ஃபஸ்ட்டு 1977 கோயம்புத்தூருக்கு வந்தேன். அதே மாதிரி நான் வந்து சொல்கிறத வந்து எல்லாருமே கேட்டாங்க, எல்லாருமே இருந்தாங்க. மற்றபடி கைடன்ஸ்ன்னு சொல்லி போட்டு யாரும் சொல்கிறதில்லைங்க. நான் அதே மாதிரி நம்மளுடைய சொந்த உடைய முயற்சியிலையும் சொந்த உடைய எப்படி இருக்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணி அது பிரகாரம் நான் வந்து குடும்பத்தில் நடத்தும் போது எல்லாருமே எந்த விதமான விருப்பம் இல்லாமல் அண்ணன் சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இதில் வந்து அடுத்தவங்களுடைய வேறு யாருமே எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுவோ ஒரு பண வசதியிலையோ வேறு எதுவுமே யாருமே பண்ணலைங்க. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு முயற்சியில் முன்னுக்கு வந்து அதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்கள் குடும்பத்துடைய ஒற்றுமை தான். என்னோட இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நான் சில இதெல்லாம் செஞ்சா கூடங்க அவங்க எல்லாருமே என்னோடய ஒற்றுமை இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு என்னால் வர முடிஞ்சது. எல்லாத்தினாலையும் ஒற்றுமை இருந்தாலும் வரவும் முடியும் வந்துட்டுங்க. அப்போது இந்த அளவுக்கு நீங்கள் மேலே வந்ததுக்கு
ஏதோ ஒரு நாட்டு ஏதோ ஒரு தீர்மானம் ஏதோ ஒரு முடிவு, அந்த முடிவு தான் உங்களை வழி நடத்தி இருக்கும் அல்லது உங்களை செம்மைப்படுத்தி இருக்கும். அது ஆன்மீகமா இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வழிபாட்டு முறையா இருக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலை உங்களை இந்த அளவுக்கு ஒருமுகப்படுத்துன்னு ஒரு மனசு கொண்டு போச்சு? என்னுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காரணம் எடுத்துட்டீங்க, எங்க சொந்தக்காரங்க தாங்க. ஏன்னா ஒரு காலத்துல வந்து நாங்க ரொம்ப ஒரு முடியாத நிலைமையில் இருக்கும்போது எங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே வந்து யாருமே ஒரு சின்ன ஒரு 5 பைசா ஹெல்ப் கூட யாரும் பண்ணல. அதுவே வந்து எங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு முன்னாடி நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இலக்கு மட்டும்தான் வச்சோம். இவங்க முன்னாடி வாழ்க்கையில நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் ஒரே இலக்கு வச்சுதான் நாங்கள் வாழ்க்கையில வந்துட்டு கோயம்புத்தூர் வந்துட்டு கஷ்டப்பட்டு எப்படியாவது சம்பாரிச்சு அந்த ஊர்ல வந்துட்டு எல்லாரும் பாராட்டளவு நம்ம வாழணுங்கிற வெறி மட்டும்தான் எங்கிட்ட வந்துச்சு வந்துட்டு. மற்றபடி அதே மாதிரி அந்த வெறியில வந்துட்டு தான் எங்க ஊர்ல போய் நாங்க பல லட்சரூபா செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை கட்டி கல்யாணத்தை கட்டினாலும் அது பெரிய வருமானம் எல்லாம் கிடையாதுங்க. இருந்தாலும் எங்கள் ஊரில் எங்கள் சொந்த பந்தமெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சரியான ஒரு உறுதுணையாக இல்லை, ஒரு ஹெல்ப் பண்ணல. அந்த ஒரு வெறியோடு நான் கோயம்புத்தூருக்கு வந்து சம்பாரித்து அதே ஊரில் நம்ம எல்லாம் நிலமை வந்துட்டாங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக வேண்டி எங்கள் ஊரில் ஒரு மண்டபத்தை கட்டி நாங்கள் இன்றைக்கி பொதுமக்களுக்காக வேண்டி மண்டபத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற வந்துருக்கேன். இதெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா எங்கள் சொந்த பந்தங்கள் தான் வந்து நான் எங்களுக்கு ஒரு வெறி வர காரணமே வந்து எங்கள் சொந்த பந்தங்கள் தான் வந்து அவங்களுடைய இதில் தான் நமக்கு வந்து இது உத்வேகமே வந்துச்சு வந்துங்க. நான் வந்து இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அவங்களெல்லாம் பாராட்டணும் வந்துங்க. ஏன்னா அவங்களாம் இப்படி ஒரு இது பண்ண காட்டி தான் நமக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு போகிற ஒரு எண்ணமே நம்ம உதிர்த்து காரணமே சொந்த பந்தங்கள் தான் வந்துட்டு. அதாவது இப்போ நம்ம கம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு சூழ்நிலை இப்படி அமைஞ்சிருக்குன்னா இன்னைக்கு ஒரு உத்வேகம் தேவைப்படுதுங்க. ரேணுகா தேவி வழிபாடு அப்படிங்கிற முறையிலேயானாலும் சரி, இல்லை உங்களை மாதிரி சாதிச்சவங்களுடைய வழிகாட்டுதலும் சரி, இன்னைக்கு நம்ம கம்ம சமூக குழந்தைகள் மத்தியில் பெரியவங்க மத்தியில் ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கு தான் வேணும், இல்லைன்னு மறுக்கவெல்லாம் முடியாது. அப்போது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கம்ம குல குடும்ப வளர்ச்சிக்கு அடுத்த அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குழந்தைகளுக்கு வந்து எப்படி கேட்டால் இப்போ நம்ம பெற்றோர்கள் வந்துங்க எல்லா குழந்தைகளை வந்து வீட்டில் வந்து பாசம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், குழந்தைகளுக்கு பாசம்னா என்ன சொல்லி கொடுக்கணுங்க. அதே மாதிரி கோயில்களுக்கு வந்து நிறைய கோயில்களுக்கு வந்து நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு ஆன்மீகங்கிறது என்ன அப்படின்னா முக்கியமாக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ரேணுகா தேவி குழந்தை கோயிலுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு கூட்டிகிட்டு போகணும். பெரிய பெரிய விசேஷங்களுக்கு இந்த மாதிரிலாம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுத்து குழந்தைகள் வந்து வளர்றது வந்து தாயுதப்பருடைய வளர்ப்புல தான் அவங்களுடைய எண்ணங்களை வந்து மாற்ற முடியும். ஒரு 10-15 வயசு கூட நம்ம எந்த மாதிரி வளர்த்துறோமோ அப்போ தான் வந்து அந்த மாதிரி தான் அந்த குழந்தைகள் வந்து வளருவாங்க. வந்து அதுக்கு நம்ம வந்து நம்ம முதல்ல ஒரு கேப்டன் சொல்கிற ஆள் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் தான் நம்ம குழந்தைகள் நம்ம சொல்கிறத கேட்பாங்க. நம்ம கரெக்டாக இல்லாமல் குழந்தைகளுக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி நம்ம கரெக்டாக இல்லாமல் எந்த விதமான ஒரு அபிப்பிராயத்தை சொன்னாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி வர டெக்னாலஜி நம்மளை விட அவங்க ரொம்ப ஒரு அறிவாளியாக குழந்தைகளாக இருக்கிறாங்க. அவங்களை கொஞ்சம் நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி வழி நடத்தின அவங்க நம்மளை விட வருங்காலத்தில் நல்ல நிலைமைக்கு அந்த நம்ம குழந்தைகளால் போக முடியும். ஏன்னா நமக்கு வந்து மூளை 10% வேலை செஞ்சால் இன்னைக்கு குழந்தைகளுக்கு 100% மூளை வேலை செய்யுது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு நல்ல வழியை பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஒரு நேர் நல்ல ஸ்ட்ரைட்டான ஒரு மரம் வளர்ற மாதிரி அவங்க அந்த குழந்தைய வந்து கண்டிப்பாக நல்ல குழந்தையில மாறுவாங்க. இப்போ வர்ற குழந்தைகள் நம்மளை விட 100% திறமையாக இருக்கிறாங்க, நல்ல குழந்தைகளாகவும் இருக்கிறாங்க, ஒரு வன்மம் இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் கூட நம்மளோட சொந்த பந்தம் கூட எல்லாருமே சண்டை கட்டிக்குவாங்க, பிரச்சனை பண்ணிக்குவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் பேச மாட்டாங்க. இப்போ வர ஜென்ரேஷனெல்லாம் வந்து அந்த மாதிரி யாருமே கிடையாது வந்துங்க. இன்னைக்கு எல்லாருமே சரியான சந்திப்பு இல்லைன்னா கூட யாரோட யாரும் எந்த பிரச்சனைக்கும் யாரும் போறதில்ல, எல்லாத்தோடையும் வீட்டுக்கு போற மாதிரி சுமூகமான நிலைமை தான் நீ குழந்தைகளை உருவாகிட்டு இருக்கிறாங்க. அதனால இனிமேல் வருங்காலம் நல்ல சமுதாயம் உருவாகும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய வேலை. மிக்க ரொம்ப நன்றிங்க. அதாவது நம்ம கம்ம குலத்துக்கும் கம்ம குல குடும்பத்துக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறீங்க. கோயில் விசேஷங்களுக்கானாலும் சரி, நம்ம சமூக நிகழ்ச்சிகளுக்கானாலும் சரி, மனமுகந்து எல்லா வகையிலையும் நீங்க உதவிகரமா இருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். கம்மசங்கம மாதிரிகளுக்காக உங்கள் பேட்டிக்காக நன்றி.